ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யக்ஷீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயவேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீயுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாஸ்வய பட்டநாதஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாஹான் வக்தாங்க்ரிரேணுபரகாலி யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யிராடீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியப்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே அருளி செய்த பாசுரங்களே அநேக விதமாக இருக்கின்றன. பலவிதமான பக்தி பாவங்களை நமக்கு கொட்டி கொடுக்கின்றன இந்த நாயிகா பாவ பாசுரங்கள். முதலிலே ஆரம்பத்திலே நாம் பார்த்தபோது அஞ்சிரிய மடனாராய் அழியத்தாய் நீனின் அஞ்சிரிய சேவலுமாய் என்பதாக தூது விடக்கூடிய பாசுரங்கள் அதில் இருந்து பார்த்தோம். ஒரு ஒரு நாயிகா பாவத்திலே ஒவ்வொரு திருவாயுமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கு. இப்பொழுதும் இந்த ஆறாம் பத்திலே நாம் பார்க்கும்போது நாயிகாபாவத்திலே அநேக திருவாய்மொழிகள் இருக்கின்றன பார்த்துட்டு இருக்கோம். அதில் தொலைவெல்லி மங்கலத்தில் நாம் அனுபவிக்கும் போது தொலைவெல்லி மங்கலம் தொழும் இவளை என்பதாக ஆரம்பித்து நீர் வந்து முதல்ல ஆரம்பத்தில் முதல்ல ஆரம்பம்னா தொலைவெல்லி மங்கலம் இல்லை, ஆரம்பத்தில் முதல்ல ஆரம்பம்னா நாயிகா பாவத்தில் ஆரம்பம்னா விண்ணடை மடவார் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் தொலைவெல்லி மங்கலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இப்படிலாம் பலவிதமாக இருக்கு. விண்ணடை மடவார் அப்படிங்கிறதுல நாம் பார்த்தபோது ஒரு பிரணய கழகத்திலே அருளி செய்த பாத்திரங்கள் என்பதாக நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி திருவன் வந்தோர், அதுக்கப்புறம் விண்ணடை மடவார், இப்படி வரிசையாக அநேக பாத்திரங்கள் இருக்கின்றன. இப்போ சமீபத்தில் இந்த தொலைவெல்லி மங்கலம் என்னும்போது நாயிகை வந்து தொலைவெல்லி மங்கலம் போய் அங்கிருந்து திரும்பி வந்த நாயிகையானவள் அவள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறாள் அப்படிங்கிறதாக பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம்.
இப்ப திருக்கோளூர்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டானா, அவள் திருக்கோளூருக்கு அந்த நாயகியானவள் போய்விட்டாள். அது அவளுடைய தாயாருக்கு அந்த விஷயம் இவள் போன போது தெரியாது. அதுக்கப்புறம் தெரிய வந்து அவள் திருக்கோளூர் தான் போயிருப்பாள் என்பதாக தாயாரானவள் அவளே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாள். அங்கே போய் இவள் வந்து கஷ்டப்பட போகிறாளே, எப்படியெல்லாம் போயிருப்பாளோ, ரெண்டு விஷயம், கஷ்டப்பட போகிறாள் மாத்திரம் இல்ல, இவள் போய் அங்கே ஆனந்தத்தில் நிற்கக்கூடியதை நான் பார்க்க முடியலையே என்பதாக அந்த ஒரு கஷ்டமும் தாயாருக்கு. அவள் அங்கே போய் எப்படியெல்லாம் நிற்பாளோ, கோவை வாய் குறித்த மழைக்கண்ணோடு என் செய்யும் கொலோ என்பதாக அதை தாயார் அனுபவிக்கிறார். இங்கே குறிப்பாக தாயாருக்கு என்ன கஷ்டம்னா, இவள் போகும்போது நான் பார்க்கலையே அப்படின்னா கஷ்டம், போகும்போது தடுக்கக்கூடியவளாக இல்லை. பின்ன என்ன கேட்டா, இவள் போறதை நான் பார்க்கணுமே, இவள் அங்க போய் எம்பெருமானை அனுபவிப்பதை நான் பார்க்கணுமே, அதை நான் கண்டிருக்க பெறுகிறேனே, அதை பார்க்க முடியலையே, நான் பாக்கியம் இல்லையே என்பதாக தாயார் சொல்லக்கூடிய விஷயம். அதனாலே எம்பெருமானை அனுபவிக்க போகும்போது நமக்கு இருக்க வேண்டிய இறப்பு முதலானதெல்லாம் சொல்லுகிற மாதிரியான பாசுரங்கள் இங்கே இருக்கின்றன. இடத்துல நாலு பாசுரம் பார்த்தோம். உண்ணும் சோறு பருகு நீர் என்பதிலே ஐந்தாவது பாசுரம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இதற்கு முன்னாடியாக கொள்ளை என்பர்களோ குணம் மிக்கணல் என்பர்களோ சில்லைவாய்ப் பெண்டுகள் அயற்சேரி உள்ளாரும் இல்லே என்பதாக ஆரம்பித்து, இவர் திருக்கோளூரிலே இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபினிவேசத்தானே இவள் திருக்கோளூருக்கு போனாள் என்பதாக நாட்டார் இவளுடைய குணங்களை சொல்வாரா, அல்லது இவள் அந்த ஸ்திரீத்துவ வியவஸ்தையெல்லாம் மாறி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போனாள் என்று தோஷத்தை சொல்வாரா, நாட்டாரை எதை சொல்லப் போகிறார்களோ, நான் எதை கேட்க வேண்டுமோ என்றெல்லாம் தாயார் சொல்லுகிறார். இப்போது ஐந்தாவது பாக்கிறோம். மேவி நைந்து நைந்து விளையாடல் உராள் என் சிறு தேவி போய் இனித்தன் திருமால் திருக்கோளூரில் பூவியல் பொருளும் தடவும் அவன் கோயிலும் கண்டு ஆவி உள் குளிர எங்களே உகக்கும் கொள்கின்றே. என்னுடைய பெண்ணானவள் சிறிய தேவியானவள், எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றபடினாலே தேவியானவள். அவள் சிறு வயசில் இருந்தே சிறு குழந்தைகளுக்கான விளையாடல் எல்லாம் எதிலுமே ஈடுபடாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவனையே மனசால நினைத்து நினைத்து எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை பெறாமையாலேயே இவள் நைந்து போகிறாள், சிதிலமாக இருக்கிறாள். அவள் இனி போய் அந்த திருமால் இருக்கக்கூடிய திருக்கோளூரில் அங்கே எம்பெருமானை காண்பதற்கு முன் அங்கே இருக்கக்கூடிய பூம்பொழில்களையும் அங்கே இருக்கக்கூடிய தடாகங்களையும் அங்கே எம்பெருமானுடைய திருக்கோயிலையும் கண்டு அவள் மனசு உள் குளிர, உள்ளம் நன்கு குளிர இருந்து சந்தோஷமாக இருப்பாளோ, அப்படி சந்தோஷமாக இருப்பதை நான் காணப்பெற்றிலேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்கிறார். ஒரு தாயாருக்கு பரம பாக்கியம் என்பது அவளுடைய பெண்ணானவள் சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படிங்கிற வார்த்தை தான். அது தவிர வேற என்ன வேணும்? தன் பெண்ணுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு கேட்டால் தாயாருக்கு அவருடைய ஜென்ம சபலமான மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக இந்த பெண் இவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு தாயார் பார்க்கிறார். சின்ன வயசுதான் அவளுக்கு, சின்ன வயசுலே குழந்தைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டானா, அவர்களுக்கான விளையாடல்கள் தான். அவர்கள் ஆடி ஆடி ஓடி விளையாட நல்ல இடங்கள் வேணும், நல்ல மனுஷர்கள் வேணும், நல்ல விளையாட்டு பொம்மைகள் முதலான உபகரணங்கள் எல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள். வேற என்ன, வயசாகி போச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய குடும்பம் வந்தாச்சுன்னா எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வரும். சின்ன வயசுல அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ அவர்கள் மாதிரி ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பார்கள், சிறுவர்கள்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள், அப்படித்தானே இருக்கணும். ஆனால் என்னுடைய இந்த பெண்ணானவள் விளையாடல் உராயில் விளையாடுவதே கிடையாது. சின்ன வயசிலிருந்தே திருக்கோளூர் எம்பெருமானிடம் அப்படி ஒரு ஆனந்த பிரேமம், சாதாரண பிரேமம் மாத்திரம் இல்லை, ஆனந்தம் மாத்திரம் இல்லை, ஆனந்த பிரேமம் அப்படி வச்சுக்கோம். ரொம்ப சந்தோஷம், அதே சமயம் பிரேமமும் இருந்திருக்கு. அதனால விளையாடல் உராள்
பிள்ளையாய் விளையாடும் பதமானால் பிள்ளைகளோட விளையாடுகையில் ஆதரமின்றியே எம்பெருமானை காண வேணும் என்று ஆசைப்பட்டு அப்படின்னு சாதிக்கிறார். அவளுடைய சுபாவம் தானே, பிள்ளைகள்னா பிள்ளை பருவத்துல விளையாடல் தானே செய்ய வேண்டும். ஆனா அதை விட்டு விட்டு அப்பொழுதே எம்பெருமானை காண வேணும் எம்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு இதையே மனசால நினைந்து கொண்டிருக்கிறாளாம். ஆனால் சரிதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பெருமானை காண வேணும்னு ஆசைப்பட்டா தப்பு கிடையாது. இவள் விளையாட்டுகள்லாம் எதுவுமே ஈடுபடாமல் எம்பெருமானையே காண வேண்டும் என்று நினைத்து நினைத்து உள்ள முருகி கொண்டு அந்த எம்பெருமானையே நேர பார்த்து சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னா தான் பரவாயில்ல. ஆயிரம் குலத்துல இருக்கிற எப்படி பெண்கள் எல்லாருமே கண்ணனோட சேர்ந்து அவர்கள் காலம் போவது தெரியாமல் இருந்தார்களோ அந்த மாதிரி இருந்தாள் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அந்த எம்பெருமானம் முகம் கொடுக்காமல் இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமானையே நினைத்து நினைத்து அவனை பெறாமையாலேயே நைந்து நைந்து போகிறாள் அப்படின்னு தான் தாயாருக்கு ஆரம்பிக்கிறார். மேபி நைந்து நைந்து விளையாட நூறாள் எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெறாமையாலே நைந்து நைந்து இருந்த ரொம்ப சீக்கிரமாகி, அதாவது குறைந்து ஒன்றுமில்லாமல் உடம்பெல்லாம் சீக்கிரமாகி போய் நிற்கிறார். அப்போ இந்த வயசுலேயே இந்த ஒரு கஷ்டம் இவளுக்கு தேவையா என்பதாக நான் நினைத்து பார்க்கிறேன். சரி, அவளிடம் போய் சொல்லலாமே அப்படின்லாம் பார்த்தால் அவள் சாதாரணமானவள் இல்லை. என் சிறுத்தேவி போய் இனித்தன் திருமால் திருக்கோ நூறில் என் சிறுத்தேவி அப்படிங்கிற அவள் என்னுடைய சின்ன பெண்ணு தான். அப்போ ஏதோ சின்னது அப்படின்னு சொல்ல முடியும், சின்னது எங்கே போயிருக்கு அப்படின்லாம் கேட்போம் முடியும். அந்த மாதிரி இவள் சின்னவள் தான், சின்னவள் எங்கே இருக்காள், சின்னது எங்கே போயிருக்காள் தான் சொல்லணும். சின்னவள் அப்படின்னா சின்ன பெண் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆனால் அப்படி சொல்ல முடியாது, பற்றி தேவி அப்படின்னு சொல்லும்படி இருக்கலாம். ஏன்னா இந்த வயசாலே சின்னவனாக இருந்தாலும் மனசினாலே எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறபடியினாலே அவளை தேவி என்று சொல்ல வேண்டும். எப்படியானால் தேவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப பெரியவாள் பகவான் கிட்ட ஈடுபட்ட பாகவதர்களை எல்லாம் வயசுல சின்னவர்களா இருந்தா கூட தேவர் அப்படின்னு சொல்லலாம். தேவர் ஏழா தேவர் ஏழான்வா, இன்னும் கொஞ்சம் மரியாதையாக அரே அவரோட நேரம் பேசும்போது தேவரீர் அப்படின்னுவா. என்ன கேட்டா தேவர் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, அது சம்ஸ்கிருத வார்த்தை, அது ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அது ராஜாக்கள் கிட்ட ராஜாவுடைய சேவகர்கள்லாம் சொல்லுவார்கள் தேவர் என்பதாக சொல்லுவார்கள். அதைத்தான் வந்து பாகவதர்கள் கிட்ட அத்தனை மரியாதை வைக்கணும் என்பதற்காக தேவர் என்றும் தேவரீர் என்றும் அப்படின்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஒரு சின்ன பெண்ணா இருந்தால், அதே ஒரு ஸ்திரீயாக இருந்தால் தேவர்ங்கிறது தேவி என்பதாக மாறும். இப்போ இவள் தேவி தேவரீர்னு சொல்லும்படியாக அந்த அளவு பெருமை படைத்தவள், எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்டவள், அதனால சிறுமி என்றும் சொல்லி விட்டுவிட முடியாது. அதனால என் சிறுத்தேவி அப்படின்னு சொல்லும்போது தாயாருக்கு ஒரு பெருமை தான் இருக்கு. அவள் விளையாட்டுல ஈடுபடலைன்னா அதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. எம்பெருமான் கிட்ட அத்தனை ஈடுபாடு இருக்கா, நல்ல நல்ல படித்த மகான்களுக்கு எல்லாமே 50-60 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது இவளுக்கு சின்ன வயசுலேயே பகவானுடைய அனுகிரகத்தினாலே வந்து சிறு பெண்ணாய் இருக்க செய்து பகவத்குண வைலட்சண்யம் அறியும்படியான திவ்ய சுபாவத்தை உடையவளான இவள் அப்படின்னு சாதிக்கிறார் தேவிங்கிறது. தேவின்னா தேவ சுபாவம், திவ்ய சுபாவம் இவளுக்கு இருக்கு, மனுஷ சுபாவம் இல்லை. ரொம்ப உயர்ந்த சுபாவம், எம்பெருமானுடைய வைலட்சண்யத்தை தெரிஞ்சுட்டு இருக்கலாம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனை போக்யன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவன்கிட்டே மனசை ஈடுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அவள் இப்ப என்ன பண்ணா, இனி சரி சின்ன வயசுல அதெல்லாம் எதுவும் விளையாடல, பெருமாள் கிட்ட ஈடுபட்டால் பெருமாள் வரல, என்ன பண்ணாலும் திருக்கோளூர் போயிட்டான். இனி தன் திருமால் திருக்கோளூரில் எம்பெருமான் தேப்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவள் நித்திவாசம் பண்ணக்கூடிய அந்த திருக்கோளூரிலே போனாள். அவள் போய் அங்கே எப்படி இருக்காங்கிறது தாயார் நினைத்து பார்க்கிறார். அதை நான் பார்க்கவில்லையே கஷ்டப்படுகிறார். திருக்கோளூர்ல என்ன பண்ணுவானாம் இந்த நாய்க்கானவள், போய் நேர போய் எம்பெருமானை போய் சேவிப்பாளா அப்படின்னா அதுதான் இல்லை. எம்பெருமானை பரம போக்கியமாக நினைப்பவர்கள் இருக்கையோ அவர்கள்லாம் எம்பெருமானை மாத்திரமில்லாமல் எம்பெருமானோடு சேர்ந்து அவனுடைய விபூதிகளை எல்லாமே அனுபவிப்பார்கள். இப்படியானால் மோட்சம் பெற்றவன் சேவிய குண்டத்தில் இருப்பவன் அவன் எம்பெருமானை மாத்திரம் அனுபவிக்க மாட்டானான், உபய விபூதியும் அனுபவிப்பானான். எம்பெருமானுடைய இந்த சம்சார விபூத்தின்னு வச்சுப்போம், இதை அதான் லீலா விபூதி. இந்த லீலா விபூதியை விட்டுட்டு தானே இங்கிருந்து மோட்சம் போனான், ஆனா அங்கிருந்து இந்த லீலா விபூதி அனுபவிப்பானான். ஏன்னா எம்பெருமானுடைய லீலா விபூதி எத்தனை ஆச்சரியமாக இருக்கு என்பதாக அனுபவிப்பானோம்.
சம்சார திசையில் லீலாவிபூதி எப்படி அனுபவிச்சாங்கட்டா, அவனுடைய கர்ம பலனாக சுகமாகவோ துக்கமாகவோ இந்த லீலாவிபூதி அனுபவித்தார். ஆனால் சீவகுண்ட லோகத்திலேயும் அனுபவிச்சு எம்பெருமானுடைய விபூதி என்பதாக இதை அனுபவிப்பானோ. சீவகுண்ட லோகத்தில் கூட பிரம்மானுபவம் ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. சகல அனுபவமும் உண்டு, ஆனால் எல்லாம் பிரம்ம அனுபவத்துக்குள்ளே அந்தர்கதம் உள்ள அடங்கி இருக்கு மொத்தமும். ஏன்னா சகல கல்யாண குண விசேஷனாக உபய விபூதிக்கும் நிர்வாகனாக ஜெகத் வியாபாரங்களை எல்லாம் அழகாக நடத்துவோனாக சிருஷ்டி சிதி சம்மாரங்கள் இதெல்லாம் நடத்துபவனாக எம்பெருமானை இந்த முக்தனானவன் அனுபவிக்கிறான். அந்த மாதிரியாக கோயிலில் போய் நம்ம நம்ம பலனுக்காக கோயிலில் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நேர போவோம், பெருமாள் சேவிப்போம், நமக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்திப்போம், திரும்பி வந்துடுவோம். இல்லை ஒரு 12 பிரதட்சணம் பண்ணணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா நேரம் கிட்டத்தான் போவோம். 12 பிரதட்சணம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிட்டு 12 பிரதட்சணம் பண்ணுவோம், திரும்பி வந்துடுவோம். ஆனால் எம்பெருமானே பரம போக்யன் என்பதாக கோயிலுக்கு போய் சேவிப்பவர்கள் முதல்ல கோயிலை சேவிப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, கோயிலில் சேவிக்கிறதால கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குளத்தை சேவிப்பார்கள். எத்தனை ஆச்சரியமான புஷ்கரணி, அந்த புஷ்கரணி கரையில் கோயில் இருக்கிற அழகே அழகு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போறதுக்கே மனசு வராது, ஏன்னா எம்பெருமானுடைய விபூதி, அவன் இருக்கக்கூடிய அழகு, அவனுடைய கோயில் அழகு. அந்த குளத்தை மாத்திரம் இல்ல, அந்த ஊரையே அவர்கள் சேவிப்பார்கள். தஞ்சைமாமணி கோயிலே வணங்கி அப்படின்னு திருமங்கையார் சொல்ற, தஞ்சைமாமணி கோயிலையே சேவிக்கிறேன் என்பதாக முதல்ல அறிவிக்கிறார். முதல்ல ஆரம்பத்திலேயே அந்த ரீதியிலே இந்த பெண்ணானவள் எதை சேவிக்கிறான்னா, திருக்கோளூரில் பூவியல் பொவியிலும் அந்த தோட்டங்கள்லாம் இருக்கு. பூவே இருக்கக்கூடிய தோட்டமா, இயல்லாம் சுவாவம், பூ சுவாவமே இருக்கு அந்த தோட்டத்துக்கு, எப்பவுமே பூத்து பூத்து குலுங்கும். அத தோட்டம்னு சொல்ல முடியாது, வெறும் பூ தான், மொத்தம் எங்க பார்த்தாலும் பூ தான் இருக்கு. அப்படி பூவே பரவி இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கையோ திருக்கோளூர்ல, அந்த தோட்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறாள். தடமும் குளங்கள் அவன் கோயிலும் கண்டு, இல்ல அவனுடைய கோயில் மொத்தம் எம்பெருமானோட சம்பந்தப்பட்டதால அவனுடைய பூவியல் தோட்டங்களும் பூவியல் கோயிலும் அவனுடைய தடமும் அவனுடைய கோயிலும் அவன் அப்படின்னு சொன்னால் திருமாலும் முன்னாடி சொல்லிட்ட, அதனால சிவப்பதியான எம்பெருமானுடைய விபூதியாக இதையெல்லாம் பார்த்து பார்த்து சேவிச்சுருக்கான். பெருமாள் போய் சேவிக்கிறது இந்த பாசுரத்தில் இன்னும் சொல்லல. அவன் கோயிலும் கண்டு ஆவி உள்குளில, அவளுடைய பிராணன் அப்படின்னா மனசெல்லாம் உள்ளம் முழுக்க நன்கு குளிர்ந்து சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். உள்ளே போகிறதுக்கே இவளுக்கு மனசு இல்லையாம், பெருமாளை போய் சேவிப்பதற்கே மனசு இல்லையாம். இப்படி இதையெல்லாமே பார்த்து கொண்டு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய என் பெண் எத்தனை எங்கனே உகக்கும் கொள் இன்றே மனசு குளிரும்படியாக எப்படியெல்லாம் சந்தோஷிப்பாளோ அப்படின்னு அங்க அழகா சொல்ற. எல்லாம் சொல்லும்போதும் நான் அந்த சமிருத்தியை காணப்பெற்றிலேன், இவள் அனுபவிக்கிறாள் அந்த சமிருத்தியை நான் பார்க்கணும். என் பெண் அந்த திருக்கோளூர் போய் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானை அனுபவிப்பதற்கு முன் அந்த திவ்ய தேசத்தை பார்த்து பார்த்து அவள் மனசிலே சந்தோஷப்படக்கூடிய அந்த நிலை இருக்கே, அதை நான் அனுபவிக்கவில்லையே அப்படின்னு அம்மா சொல்றாளாம். சாட்சாத்தம் அழகா சொல்ற, அந்த பிரதம சந்தோஷ உல்லாச தசை நான் காணப்பெற்றிலேன் அப்படின்னு ஒண்ணு அழகா ஒண்ணு கேட்கிற. பிரதம சந்தோஷம் அதாவது பெருமானை சேவிக்கிறதுக்கு தான், அதுக்கு முன்னாடி முதல் சந்தோஷம் ஒரு போக வேண்டிய இடத்துக்கு நாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு முகம் வளர்ச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பா வந்தாச்சு அப்படின்னு அப்போ ஒரு முழு வளர்ச்சி இருக்கையோ, அந்த மாதிரி என் பெண் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த தோட்டத்தை பார்த்துட்டாள், ஊரை பார்த்துட்டாள்னா அந்த பிரதம சந்தோஷத்திலே ஒரு முக உல்லாசம், முகத்தில ஒரு மகிழ்ச்சி தெரியும்படியாக முக மலர்ச்சி இருக்கும் இல்லையோ, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. தாயார் தானே, தாயார்கள் தானே முக்கியம், பெண் நல்லா இருக்கணுங்கிறது தானே முக்கியம், பெண் சந்தோஷப்படணுங்கிறது தானே முக்கியம். அதை நான் பார்க்க பெறவில்லையே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்பதாக திருத்தாயார் சொல்லக்கூடிய பாத்திரம். ஆவி எழு குளிர எங்கனே உகக்கும் கொள் இன்றே, எப்படி அவள் சந்தோஷப்படுவாளோ அப்படின்னு சொல்ற. அதுக்கு தாற்பயம் சொல்லும் போதுதான் அவள் சந்தோஷத்தை, அவள் சந்தோஷப்படுவதை அந்த முக மலர்ச்சியை நான் பார்க்கவில்லையே என்பதாக சொல்கிறார். என் எஸ் ஆர் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்தார் இப்போ சமீப காலத்துல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிரசித்தமான சுவாமி. பாரத தேசத்திலேயே சம்ஸ்கிருத பண்டிதர்கள்ல அவர் தான் முதலானவர் அப்படின்னு, பாரத தேசம் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே, என்னதான் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல கூட அவருக்கு அவார்டு கொடுத்தாரு.
அவர் ஒரு தூரம் பத்ரி யாத்திரைக்கு போனார். ரொம்ப நாளா அவருக்கு ஆசை பத்ரி ஆசிரமம் போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா அது நடக்கல. அப்ப சிவதாண்டவன் பத்ரி எழுந்த போது இவரையும் கூட கூட்டிட்டு போனார். அப்போ சிவதாண்டவனோட கூட இவரும் பத்ரிக்கு எழுந்தார். அப்போ வந்து அதை பத்தி அவர் கட்டுரை ஒண்ணு எழுதினார். பத்ரி எல்லாம் சேவிச்சு பெருமாள் சேவிச்சுட்டு ஆண்டவன் திரும்பி எழும்போது இவரும் வந்தபோது அது கட்டுரையாக சாதித்தார். அதுல அழகா ஒரு விஷயம் சாதிச்சேன், இப்படி போகும்போது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனோம்னு எல்லாத்தையும் சொன்னார். சொல்லிட்டு கடைசியில நாங்கள் பத்ரி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு, சீவைகுண்டத்துக்கே வந்து சேர்ந்த சந்தோஷம் இருந்தது அப்படின்னு சாதிச்சு. அதாவது பத்ரி உள்ள போய் பெருமாள் சேவிக்கல, பத்ரி வந்து சேர்ந்தோம் பத்ரிகாசிரமத்துக்கு, சீவைகுண்டத்துக்கே வந்து சேர்ந்த சந்தோஷம் மனசுல இருந்தது அப்படின்னாக அழகா ஒரு வரி சாதிச்சிருந்தார். அந்த மாதிரியாக நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஊருக்கு போய் திருமணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போகும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஊருக்கு போய் சேர்ந்த அப்புறம் ஊரை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் பார்த்தால் சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே நம்முடைய சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பு தான், அதெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதாக இருக்கும். அந்த மாதிரி இவளுக்கு இருக்காம் இந்த நாயிகைக்கு. அதுக்கு அடுத்த பாப்பு, இன்று எனக்கு உதவாததன்ற இளமான் இனிப்போய் செந்திசை திலதமனைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்று நின்று நெய்யும் நெடுங்கண்கள் பனிமல்கவே. இந்த பாசுரத்திலே உள்ளுக்குள்ள போய் அவள் பெருமாளை சேவித்த வைபவத்தையும் சொல்கிறார். என்னுடைய இளமான் தன்னுடைய பெண்ணை சொல்லுகிறார் தாயார். இளமையுடன் கூட இருக்கக்கூடிய மான் போன்ற என்னுடைய பெண்ணானவள் இன்று நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அவள் பக்கத்திலேயே இல்லை. அவள் இங்கிருந்து போய் பெண் திசைக்கே திலகம் போல இருக்கக்கூடிய திருக்கோளூர் போகிறார். அங்கே சென்று அங்கே எம்பெருமான் சேப்பதி அவனுடைய திருக்கண்ணும் அவனுடைய செவ்வாயும் கண்டு நின்று நின்று நெடும் கண்களில் நீர் துளிர்க்க துளிர்க்க அப்படியே தன்னுடைய உடம்பெல்லாம் நைந்து போகும்படி கண்ணீர் நீரில் கரைந்து அவள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதை நான் காணப்பெறவில்லையே என்பதாக சொல்லுகிறார். அந்த திவ்யதேச அனுபவம் மாத்திரமில்லாமல் உள்ளே எம்பெருமானை அவள் சேவித்து அப்போது இருக்கக்கூடிய அனுபவத்தை என் வார்த்தைகளால் நான் சொல்ல முடியுமோ? அவள் சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்று நின்று நெய்யும் நெடுங்கண்கள் பனிமல்கவே. அவருடைய கண்கள் ஏற்கனவே நெடுங்கண்கள், நீண்ட கண்கள். அதனால அந்த நெடுங்கண்கள் பனிமல்கவே, பனினா சிறு துளிகள், நீர் துளிகள் மெழுகும்படியாக இருக்கு. நெடுங்கண்கள் எம்பெருமானை சேவித்ததனாலே ஏற்கனவே பெரிதாக இருக்கக்கூடிய கண்கள் இன்னும் அகன்று இன்னும் பெரிதாக இருக்கான். ஆச்சரியம் இருந்தா உடனே கண் மலரும் இல்லையா நமக்கு அந்த ஆச்சரியத்தை பார்க்கும் போதே. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுபவத்தினாலே கண்கள் மீண்டு போய்விட்டனவா. சக பத்யா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமது அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே. பெருமாள் ஸ்ரீராமன் திருவாராதனம் பண்றார். அவர் வந்து அங்க ரங்கநாதனுக்கு திருவாரணம் பண்றார், அவருடைய குல தெய்வம். அப்போ பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கார். பெருமாள் திருவாராதனம் பிராட்டியோட சேர்ந்துதான் பண்ற. அப்ப பிராட்டியை பற்றி சொல்லும் போது வால்மீகி விசாலாட்சி அப்படின்னு பதம் போடுற, விசாலமான கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சீதா பிராட்டிக்கு ஏன் இந்த பதத்தை போட்டார் அப்படின்னா வியாக்கியானங்கள்ல சொல்றார். பொதுவாகவே தாயாருக்கு திருக்கண்கள் ரொம்ப அழகு, ஆனால் இந்த திருவாராதனம் பெருமாள் பண்றார் இல்லையா, அதை பார்க்கும் போது அவருடைய கண்கள் ஆனந்தத்தினாலே இன்னும் அதிகமாக நன்னா மலர்ந்து நிற்கின்றன. அதனால அவள் முன்னத்தை காட்டிலும் இப்போ இன்னும் விசாலமான அக்ஷியோட இருக்கார் அப்படிங்கிறபடினால விசாலாட்சி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அந்த மாதிரியாக இவருடைய கண்கள் எம்பெருமானை சேவித்ததுனாலே திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நெடுங்கண்கள், அந்த பெருமாண்டி ஆச்சரியமான திருக்கோலத்தை திருக்கண்களையும் எம்பெருமாண்டி சிவந்த வான்களையும் வாய்களையும் விகசிதமான அவனுடைய கண்களையும் அப்புறம் வந்து புதுக்கணித்த திருக்கண்களையும் திருப்பவளத்தையும் கண்டு நிரவதிக பிரீதியாலே விகசிதமான அவளுடைய கண்கள் அப்படின்னு நான் சாதிக்கிறார். எம்பெருமாண்டி அழகை சேவித்தபடினாலே மலர்ந்த திருக்கண்களை உடையவள்.
அந்த கண்களாலே எம்பெருமானை அப்படியே ஆரப்பருகன்னு சொல்ற மாதிரி எம்பெருமானை அப்படியே அனுபவித்துக் கொண்டு கண்களாலேயே விழுங்கி கொண்டு ஆனந்தமா இருக்கணும் இல்லையோ, ஆனால் அது முடியலையாம் அவளால. ஏன்னா நெடுங்கண்கள் பனிமல்கவே ஆனந்ததமான கண்ணில் நீரையும் ஆனந்தாசுகதமான சைகல்ய பரம்பரையும் காணப்பெற்றேன். அவளுடைய கண்கள் அந்த கண்ணில் ஜலம் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே என்பதாக தொண்டடைப்புடையவளாக சொல்ற. இனி திரைத்தவளை மோத எரியும் தன் பறவை மீது தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனன்மான். கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் தனி கிடந்து அரசு செய்யும் அந்த உபய காவேரி மத்தியில மொத்தமும் தோட்டங்கள் 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 இருக்கும்போது அதுக்கு நடுவுல குழு குழு குழுன்னு பெருமாள் எழுதியிருக்க. இந்த காலம் இல்லை, அந்த காலத்துல எப்படி இருக்கும் பார்க்கணும். அந்த காலத்துல வெறும் தோட்டங்கள் தான், ரெண்டு காவேரி கரை மொத்தமும் தோட்டங்கள் தான், தென்னை மர தோட்டங்கள் குறிப்பாக. அதுக்கு நடுவில் தான் எம்பெருமான், நடுவுல பண்டின முரளும் சோலை, மயிலின மோளமும் சோலை, கொண்டல் மீ தனமும் சோலை, குயிலினம் பூவும் சோலை, அந்த நாலு பக்கமும் கால். அதுக்கு நடுவில் எம்பெருமான் இருக்கு. இப்ப திருப்பார் கடல்ல எம்பெருமான் எப்படி சேவை சாதிப்பானோ அதுக்கு குறைவில்லாத இங்க சேவை சாதிக்கிறார். தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை இனி திரை செவலை மோத எரியும் தன் பறவை மீது தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன்பான். கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் அப்படின்னு இந்த எம்பெருமாண்டிய திவ்யமான சௌந்தரியத்தை சேவிக்கும் போது கண்கள் பனி அரும்பு உதிருமாதோ, கண் அப்படியே ஜலம் வந்து மறைக்கிறது. ஏன்னா இப்படி எம்பெருமான் நமக்காக வந்து இந்த இடத்திலே துயில் கொண்டிருக்கிறானே அப்படின்னு அதை நினைக்கும் போது கண்ணில் ஜலஞ்சலமா குற்றலாம். என் செய்யேன் பாவியேனே அப்படிங்கிறது ஏன்னு கேட்டா எம்பெருமானை சேவிக்கணும்னு நினைச்சா கூட சேவிக்க முடியல. நாம் சேவிக்கிறோம்னா நம்ம என்ன தியானமா பண்ண போறோம், உட்காந்து உட்காந்து ஒரு மூலையில உட்காந்து தியானம் பண்ணி எம்பெருமான் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சு அதுவா பண்ண போறோம், அதெல்லாம் பண்ண போறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேவிக்கிறதா கண்ணாலே பார்த்தல் அப்படிங்கறதா, கண்ணாலே ஆசை தீர நம்முடைய கண்ணாலே பார்த்தல் அப்படிங்கிறது தானே. ஆனா அந்த கண்ணாலே பார்த்தல்ங்கிறது நினைக்கலையே, கண்ணுல பனி எரும்புதிருவான்னு கண்ணில் வந்து கண் பனி ஜனம் வருதே. அப்போ அந்த எம்பெருமானை கண்ணாலே பார்க்கிற அனுபவம் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு என் செய்கேன் பாவியனை நான் என்ன செய்வேன் என்று சொல்றார். ஒரு விதத்துல பார்த்தா அவருடைய அனுபவம் அனுபவம் தானே கண்ணில் ஜலமாக வந்துருக்கு, அதனால மானச அனுபவங்கிறது நன்றா நிறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் எம்பெருமானை சேவிக்க முடியலையே அதனால அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் எம்பெருமானை சேவிக்கும் போது இந்த நாயகிக்கும் இருக்கான். அதனால நெடுங்கண்கள் பனிமல்கவே அது மாத்திரம் இல்ல, நின்று நின்று நெய்யும் அப்படியே நின்று நின்று அவள் உடம்பெல்லாம் சிதிலமாகும்படியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு. ஆனந்த அதிசயத்தானே பின்னையும் சிதிலையாக நிற்பள் அந்த தசையை நான் காணப்பெற்றேன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆஸ்லாத சீத நேத்திரம் புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டோ திரஷ்டவிய சர்வதேஹி பிகி என்னும்படியான இவளுடைய தரிசனமாகிற புருஷார்த்தத்தை இழந்தேன் என்று கருத்து. இதில் ஒரு அழகான விஷயம் சொல்ற சாட்சாத் சுவாமி சொல்ற, இவனை பார்ப்பது தானே எனக்கு புருஷார்த்தம், பெண்ணானவள் இப்படி இருக்கிறாள் அப்படின்னா அதை பார்க்கறது எனக்கு புருஷார்த்தம், அதை என்ன போய் நான் இழந்து நிற்கிறேன். ஏன்னா பெருமானை சேவிக்கிறது இருக்கட்டும், இங்க அழகான ஒரு ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்திலே பெருமானை சேவிப்பது இருக்கட்டும், அந்த பெருமானை பார்த்து கண்ணிலே தினம் விட்டு கொண்டு ஒருத்தர் சேவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவரை நான் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆஹ்லாத சீத்த நேத்ராம்புகு அப்படின்னு சந்தோஷத்தினாலே அப்படி கல்ல ஜலம் சொரிய உலகி கிருத காத்திரவான் சரீரம் மெய்சிலிருக்க சதா பரகுணாவிஷ்டா எப்பொழுதும் எம்பெருமானுடைய குணங்கள்லேயே ஈடுபட்டு திரஷ்டவிய சர்வதே பிகி அப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவரை போய் நாம் சேவிக்கணும், பெருமானை சேவிக்கிறதாக இவரை சேவிச்சுட்டு இருக்கலாம் என்பதாக தோணுமாம். அவர்தான் பார்க்க அவர்தான் சேவிக்கப்பட வேண்டியவர், அவரை நாம பார்க்க வேணும் என்பதாக சொல்றார். இது ஒரு புருஷார்த்தம் என்பதாக அந்த ரீதியிலே இந்த பெண் இப்படி எம்பெருமானிடம் பனியரும் பனியரும் புதிருமாளோன்னு சொல்ற நிலையிலே இந்த பெண் இருக்கும்போது அதை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு தாயாருங்கிற நிலையில இவருடைய சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இவள் வெறும் பெண் மாத்திரம் இல்லை, இவள் சிறு தேவி ஆனபடினாலே இவளுடைய அந்த பகவத் அனுபவத்தை நான் அனுபவிக்கப்பெறவில்லையே அப்படின்னு அந்த ஒரு கஷ்டமும் இவளுக்கு.
இன்று எனக்கு உதவாதகன்ற இளமான் இனி போய். இவள் வந்து இன்று இந்த இன்னிய நிலையிலே எனக்கு உதவவில்லை இவள். ஏன்னா ஒரு பெண்ணானவள் தாயாருக்கு உதவுகிறான்னா என்ன அர்த்தம் கேட்டா, தாயாருக்கு ஏதாவது கஷ்டம்னு வரைச்ச அவள் கூட இருக்காள், அந்த கஷ்டத்துக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணிட்டு தாயாரோட கூட இருக்காள். பிள்ளைகளோ பொண்ணுகளோ இவர்கள்லாம் பக்கத்துல இருந்தாலே கஷ்டம் குறைஞ்சிடும். அம்மா அப்பாவுக்கு இவர்களுடைய கஷ்டம் குறையறதுக்குன்னு வேற எதுவும் வேண்டாம், அவர்கள் பக்கத்துல இருந்தாலே போதும். ஏன்னா கஷ்டத்தை குறைப்பவர்கள், துக்கத்தை குறைப்பவர்கள் ஆ மமா யாச நாசனா அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. தசரதர் சொல்லும்போது ஆ மமா ஆயாச நாசனா அப்படிங்கிற ராமனை பத்தி கடைசி காலத்துல அவருக்கு ஒண்ணுக்கு நாலு குமாரர்கள், ஆனா பாருங்க நாலு பேருமே பக்கத்துல இல்ல, ரெண்டு பேர் காட்டுக்கு போயிட்டார்கள், ரெண்டு பேர் கேகய தேசத்துக்கு போயிட்டார்கள். ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறவர் தபஸ் பண்ணி நாலு குமாரர்களை பெற்றவர்கள், அவருடைய துரவஸ்தை என்ன கேட்டா கடைசி காலத்துல அந்த நாலு பேர்ல ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லையாம், அப்படி ஒரு துரவஸ்தா. அப்பதான் அவன் சொல்ற ஆ ராம அப்படின்னு கத்தர் போனான். எனக்கு ஒரு ஆயாசம்னு வந்தா நீதானே அதை ஒழிப்பார். தசரதற்கு ஒரு சின்ன ஆயாசம், என்னமோ உடம்பு முடியலை அப்படின்னா போதும், உடனே ராமன் துடிச்சு போயிடுவாராம். உடனே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவர் தலைவலிக்கு என்ன மாத்திரையே என்ன என்ன வைத்தியம் செய்யணுமோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ராஜ்ய கதையங்கள் தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தசரத சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆயாசம் இருந்தா கூட, களைப்பு இருந்தா கூட பெருமான் கொடுத்துக்க மாட்டாராம், அவருடைய குமார ராமன் கொடுத்துக்க மாட்டாராம். களைப்பே உமக்கு இருக்கக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் இப்போ வெளியே அப்படிங்கிற நான் இப்ப செத்து போயிட்டு இருக்கேன், மரணத்துக்கு போயிட்டு இருக்கேன்பா, நீ உன்னை விட்டுட்டு நீ பக்கத்துல இல்லையே, இந்த சமயத்தை போய் ஒரு சின்ன தலைவலி எனக்கு வந்தா கூட தாங்க மாட்டியே, ஆனால் நான் மறிக்க போறேனே அப்படின்னு தசரதர் அனாதையாக புலம்புறார் அப்படின்னு வரும். எதுக்காக சொல்ல வரேன் கேட்டேன், புத்திரர்கள் பக்கத்துல இருந்தாலோ புத்திரர்களோ புத்திரிகளோ பக்கத்துல இருந்தாலே ஆயாசம் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அஸ்மைவை பிதரோ புத்திரான் அப்படின்னு வேதம் வரும். அதாவது என்ன கேட்டா புத்திரர்கள்ங்கிறது இதுக்காக தான் இருக்கலாம், வேதம் அதை சொல்றது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கஷ்டம்னா கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுக்கு தான் புத்திரர்கள். சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகளை நன்னா வளர்த்து, குழந்தைகளாக இருக்கச்ச வளர்த்து, அப்புறம் வயசானப்புறம் வளர்த்து, அப்புறம் படிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி, வாழ்க்கைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்பா அம்மாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்ப இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, இவ்வளவு தூரம் பண்ணவாளுக்கு கடைசி காலத்துல அவ கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்றதுக்கும் கூட இருக்கும், அவ்வளவுதானே, இதுதானே நியாயம், இதுதானே எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இன்று எனக்கு உதவாதகன்ற, இன்னைக்கு எனக்கு உதவ மாட்டேங்களா, நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, நான் அவளை பிரிஞ்சுதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அம்மா என்னை பிரிஞ்சு கஷ்டப்படுவாளே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அந்த திருக்கோளூர் எம்பெருமான் கிட்டேயே அத்தனை ஆசை. முன்னாடி பார்த்தோம் இல்லையோ, பந்து முராரில் விகடயதி அப்படின்னு முன்னாடி இதுவும் ஒரு இதில் தானே பார்த்தோம், தன்னுடைய பந்துக்களில் இருந்து, அதான் நாயிகா பாகத்தில் தான் பார்த்தோம், எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய பந்துக்களிலிருந்து தன்னுடைய பாகவதர்களை எம்பெருமான் பிரிப்பான். அந்த பந்துக்களை காட்டிலும் எம்பெருமான் தான் எனக்கு வசதி, என்னுடைய அப்பாவை காட்டிலும் எவனுடைய அம்மாவை காட்டிலும் என்னுடைய குழந்தைகளை காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய பிரேமம் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாளாம். அந்த மாதிரி எம்பெருமான் பண்ணி வச்சிருவானாம். அதனால தான் தொலைவில்லி மங்களம் தொழுதுவள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டா, தன்னுடைய தாயாரையும் கூட மதிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது இவள் வந்து அந்த எம்பெருமான் கிட்ட போனபடினாலே இங்கே தாயாருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்று எனக்கு உதவாதகன்ற, அதான் பிள்ளான் சாதிக்கிறார், இன்று தன்னை பிரிந்து வசனப்படுகிற எனக்கு துணையாகாது, என்னை புகட்டு போன என் இளமான் அப்படின்னு, என்னை விட்டு விட்டு போய்விட்டாளே அவள் தென்திசை சிலதமனைய திருக்கோளூர்க்கே சென்று, நேர திருக்கோளூர் தான் போயிருப்பாள். இளமான் அப்படின்னு சொல்லும்போது அவளும் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதவள் அப்படின்னு அர்த்தம். அவளும் வயசானவள் அப்படின்னா இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர பிரேம பவனம் ஒரு வயசுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அப்போ அவளுக்கே நிறைய வயசாகிடுச்சு, அவளுக்கே குடும்பம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அம்மா புத்திரிங்கிற பந்தம் கொஞ்சம் குறையத்தான் குறையும். ஆனால் இவள் இளமான், இன்னும் இன்னும் என்னுடைய கீழே இருக்க வேண்டியவள், என்னுடைய நேரிலே இருக்க வேண்டியவள்,
அப்போ இவள் இதையெல்லாம் விட்டுட்டு தென் திசை தீலதாமன் ஐயா தென் திசைக்கே திலகம் போல இருக்கான் திருக்கோளூர் அப்படிங்கிறது. தெற்கு பக்கத்துக்கே திலகம் போக மிக சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோளூர்க்கே சென்று அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமான திவ்ய தேசம் தென் திசை செல்லதாமன் அழகா சொல்ற சுவாமி நம்மள திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு அப்படின்னார். தன் திருமால் இங்க எம்பெருமானை சேவிக்கும் போது எப்படி சேவிக்கிறார்னா, ஒண்ணு திருமால் சிறைப்பதியாக இருக்கான், ரெண்டாவது என்ன கேட்டானா தன் திருமால் அப்படின்னு. தனக்கு பிராட்டியோடு உள்ள சம்சலேஷத்தாலே புதுக்கணித்த திருக்கண்களையும் திருப்பவளத்தையும் கண்டு அப்படின்னு. திருமான பிராட்டியோட பெருமான் அங்கே இருக்கிறபடினாலே அவன் வந்து திருக்கண்ணும் திரு செவ்வாயும், அந்த கண்ணும் அழகா இருக்கு வாயும் அழகா இருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பிராட்டியோடு கூட பெருமாள் இருக்கான். இந்த நாய்க்கு நினைக்கிறாள் நம்ம மாதிரியா பெருமான் இருக்கான், நாம தான் பெருமாளை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறோம், அந்த மாதிரியும் பெருமாளுக்கு ஏதாவது விசேஷ துக்கம் அப்படின்னு ஏதாவது இருக்க முடியுமான்னு பார்த்தால், பிராட்டியும் கூட இருக்கிறபடினாலே ஒருபடியாலும் அவனுக்கு விசேஷ துக்கம் இருக்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனால அப்படிப்பட்ட திருக்கண், அப்படிப்பட்ட சிவந்த அகரங்களையும் அவள் தன் கண்களார கண்டு அந்த திவ்ய அவயவங்களை கண்ட ஆனந்தத்தாலே அதி விஸ்திருதங்களான தன்னுடைய லோசனங்கள் ஆனந்த பாஷ்பம் பிரவகியா நிற்ப அப்படின்னு சொல்ற. அதனாலே அவள் அந்த எம்பெருமானை சேவித்தபடினாலே கண்ணே ஜனமழ நின்று நின்று நெய்யும் அப்படின்னு, அதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னு தாயாரானவள் சொல்லுகிறாள். இதை அனுபவிப்பதுதானே நமக்கு வந்து, அதாவது இவர்கள் இந்த நாயிகையானவள் எம்பெருமானை அனுபவிப்பதற்குள்ளோ அதை அனுபவிப்பதுதான் நமக்கு பரம போக்கியம் என்பதாக ஒரு அர்த்தம் இதுல கிடைக்கிறது. எப்பவுமே பகவானை அனுபவிப்பதை காட்டணும், பாகவதர்கள் அந்த பகவானை அனுபவிக்கும் போது அதை அனுபவிப்பது அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் தான். நல்ல திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துல எம்பெருமானுக்கு பகல் பத்து உற்சவம் அங்க நடக்கும். ரொம்ப ஒரு ஆச்சரியமான உற்சவம் பகல் பத்து உற்சவங்கிறது. எம்பெருமான் அங்கே மண்டபத்தில் எழுந்தள்ளி இருக்க அப்போ வந்து அவருக்கு நிறைய சேவா காலங்கள் என்பதாக அரையர் சேவை அப்படின்னு விசேஷமாக நடக்கும். அந்த பகல் பத்தில் எம்பெருமானை சேவிப்பதற்கு நிறைய பேர் அன்னிலேருந்து அந்த காலத்திலேருந்தே சின்ன வயசுல அடியே பார்க்கும்போதே நிறையா பேர் வந்து க்யூவில் நிற்பார்கள். அந்த க்யூவில் போய் எம்பெருமானை சேவிக்கணும். அதுக்கு மேலே இன்னும் சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருமானை சேவிப்பதற்கு முன்னாடி அங்கே அரையர் சேவை நடக்கும். அதில் 200 பாசுரங்கள் ஒவ்வொரு நாளுமே பெருமாளுக்கு முன்னாடி அவர்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பாவத்தோடு கூட அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ராகத்தோடு கூட அவர்கள் வந்து அந்த அரையர் சேவையை செவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ வந்து அடியனுக்கு செவிச்சிருக்கேன், எனக்கும் அந்த அரையர் சேவை அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அடியன் போய் செவிச்சினேன். சின்ன வயசுல ஒரு தடவை போயின்னு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு திருமாலை ஆயிருச்சு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சின்ன வயசம். ஏன்னா திருமாலைங்கிறது அந்த பெருமாளுக்கே உரியது. தொண்டரிப்படியாழ்வார் வந்து அரங்கனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன் என்பதாக இருந்தவர். ரொம்ப லலிதமான ஒரு பாசனங்கள்னாலே எம்பெருமானை ஆச்சரியமாக அனுபவிச்சுன்றது. அப்போ பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாச்சு. சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி அப்படி அந்த பக்கம் வந்தபோது காதில் அந்த திருமாலை பாட்டு ஓடிண்டே இருக்கு, திருமாலை ஆயிண்டே இருக்கு, அங்கே அனுசந்தான் ஆயிண்டு. ஆனால் உறக்க தான் பாடுவார்கள். அதனால அப்படியே பெருமாள் சேர்த்து அந்த கேட்டுனே வந்தா பிரதட்சணம் அந்த பக்கம் வந்து மறுபடியும் இவர்கள் இருக்கிற இடத்துல வந்தார்னா ஒரு ஆச்சரியமான ஒரு பாட்டு. ஏன்னு கேட்டா அது அடியனுக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன். வாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் சுவரிகள் பவளவாயும் ஆயசீர் முடியும் பேசும் அடியரோர்க்கு அகலலாமே அப்படின்னு பாட்டு இது. வாயும் நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட எம்பெருமானுடைய அழகை அப்படியே ஒன்று ஒன்றா அனுபவிக்கிறார். அதில் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் பேசும் அடியரோர்க்கு அகலல்லாமே அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தப்புறம் மனசை விட்டு இதெல்லாம் போகுமோ, மனசை விட்டு இதெல்லாம் நாம் நீக்கினால் கூட நீங்குமோ, இதெல்லாம் நீங்க முடியாத ஒரு சௌந்தரியம் எம்பெருமானுக்கு இருக்கே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு அழகு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். ஆனால் வந்து ரொம்ப நாளாக அப்படியே புரியாத ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சுது. ஏன்னா எம்பெருமானுக்கு இப்படிலாம் பாடியிருக்கார்கள் இல்லையா, தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும். இப்ப இந்த பாசத்திலோட பார்த்தோம்.
ஆனா பெருமானை சேவிக்கும் போது இந்த தூய தாமரைக்கண்களும் தோற தோழ வாயும் இதெல்லாம் ஒண்ணுமே வந்து நமக்கு பெருமாள் அப்படிதான் சேவை சாதிக்கலையா? பெருமாள் சாதாரணமா தான் இருந்துட்டு இருக்க, அவருடைய கண்கள் பார்த்தா தாமரை கண்கள் மாதிரி நமக்கு தெரியல, அவருடைய திருப்பவள செவ்வாயை பார்த்தா திருப்பவள செவ்வாய் மாதிரி நமக்கு தெரியல, ஏதோ பெருமாள் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம்தான் தெரியுது. அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே நமக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு, ஆழ்வார்கள் எல்லாம் பாடியிருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் இப்ப வந்து மேல வந்து பெருமாளை சேவிச்சுட்டு திரும்ப வந்து இந்த அரையர் சேவையை இதெல்லாம் கேட்கும்போது தூயதாமரை கண்களும் தோறுதல் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேகும் அடியோருக்கு அகலாம். அவ வந்து அவர் நல்ல அழகா சொல்றா, வாயுநீரன் அது அரையர் சேவை மாதிரி சொல்லணும்னா அப்ப வந்து வாயுநீர் அரங்கன் தொன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் கிடந்தவாறும் மரகத உருவும் தோளும் துயதாமரை கண்களும் துவரிதழ் பவளமாயும் ஆயுசீர் முடியும் தேசும் அடியோருக்கு அகலலாமே. இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட சொல்ல கையில தாளத்தோட சொல்லுவான். அவர்கள்லாம் ஒரு விதமான ராகத்தில் இருக்கும், அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ இது பார்த்த உடனே நாம பெருமாளை நேர பார்த்து அனுபவிச்சா இதை சேவிக்க முடியாது, ஆனால் இந்த பாசுரம் மூலமா அனுபவிச்சா சேவிக்கலாம். நேர கண்களாலே பார்த்தால் தூய தாமரை கண்களும் தூயதை பவளவாயும் அனுபவிக்க முடியல நமக்கு, அது எதுவும் நமக்கு முடியல. ஆனால் ஆழ்வார் பாசுரம் மூலம் சேவித்தால் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆழ்வார் பாசுரங்களை பாடுபவர்கள் இருக்கையோ அவர்கள் மூலம் சேர்த்தால் நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு அனுபவம் அப்பதான் கிடைக்கிறது. அந்த மாதிரியாக இப்பவும் அதனால்தான் சுவாமி ஜெயசுத்தி ஆழ்வார் சீசுக்திகள்லாம் அடியனை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானை நேர சேவிப்பதுவரை இந்த சீசுக்திகள் மூலம் நாம் அனுபவிப்பது தான் ரொம்ப விசேஷமாக ரொம்ப நல்ல அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இங்கே தாயார் சொல்றார். இங்கே இந்த பெண் கழியும் திருக்கண்ணும் திருச்செவ்வாயும் கண்டு இவளுடைய நெடுங்கண்கள் பணிமல்க இவள் இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கவில்லையே என்றாக சொல்கிறார். அந்த பாக்கியத்தை இழந்தேனே. அதைத்தான் சாக்ஷாத் சுவாமி அழகா சொல்றார். பெருமாளை சேவிக்கிறது இருக்கட்டும், இவளுடைய தரிசனமாகிற புருஷார்த்தத்தை இழந்தேன் என்று கருத்து அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், மல்கனீர் கண்ணொடு மையலுற்ற மனத்தனலாய் அல்லுணன் பகலும் நெடுமாள் என்று அழைத்து இனி போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோணூக்கே ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகும் கொள் உதிந்தே. என்னுடைய பெண்ணானவள் நல்ல இரவும் நல்ல பகலுமாக எப்பொழுதுமே அந்த திருக்கோளூர் எம்பெருமானையே நெடுமாள் நெடுமாள் என்பதாக அழைத்துக் கொண்டிருக்கிறாள். கண்ணிலே ஜலம் துரிய மனசிலே முழுதும் எம்பெருமானிடம் பிரேமம் நிறைந்து நிற்க அவனுடைய திருநாமத்தையே வாயிலே சொல்லிக் கொண்டிருக்க அவள் அப்படியே இனிமேல் போய் எம்பெருமான் கிடந்திருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு போகிறார். செல்வம் மல்கி அவன் கிடந்த இடம் அந்த திருக்கோளூர். அது போகும்போது ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கொள் புசிந்தே. அந்த திருக்கோளூருக்கு அவள் மெதுவாக வேகமாக நடக்க முடியாது, அசைந்து அசைந்து மெதுவாக நடந்து அங்கே போய் துவண்டு போவாளே இவள். அதை எப்படி போவாளோ அதை நான் பார்க்கவில்லையே என்பதாக சொல்லுகிறாள். இங்கே ஏனென்றால் கம்பீரமாக வீறு நடை போட்டு போக வேண்டிய இடமும் கிடையாது, இவருடைய திருமேனியும் அப்படி கிடையாது. இவள் ஒழுகி ஒழுகி நடக்கக்கூடியவள், பலம் இல்லாதபடியினாலேயே அசைந்து அசைந்து மெழுகாக நடக்கக்கூடியவள். வேகமாக நடந்தால் ஒரு 5 நிமிஷத்துல எத்தனை தூரம் போகலாமோ அதை இவள் 5 நிமிஷம் இல்ல 50 நிமிஷத்திலே மெதுவாக நடந்து போகக்கூடியவள் இவள். அப்படிப்பட்டவள் சிதில காத்திரியாக எம்பெருமானை காணாமல் சிதில காத்திரியாக அங்கே போய் எப்படி சேரப்போகிறாளோ எப்படி போய் புகுவாளோ என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்கிறார். மல்கநீர் கண்ணொடு மையலுற்ற மனத்தனலாய் அல்லு நண்பகலும் நெடுமாள் என்று அழைத்து. அல்லும் பகலும் அப்படின்னு சொல்வார்கள் எல்லாரும், இரவும் பகலுமாக எம்பெருமான் எம்பெருமானே சொல்லி கொண்டிருக்கிறான்னு. ஆனா ஆழ்வார் அல்லு நன் பகலும் நன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க நடுவுல. அப்படின்னா நன் அகலும் நன் அல்லும் நன் பகலும் அர்த்தம், ரெண்டுமே நல்லது அப்படின்னு அர்த்தம். இரவும் பகலும் ரெண்டுமே சிரேஷ்டமாக ஆக்கியிருக்கலாம் இவள். என்ன எப்பவுமே எம்பெருமானை அனுபவிப்பதற்கான காலம் அப்படின்னு நினைச்சிருக்காள். ஒரு இரவாச்சு பகலாச்சு ராத்திரியாச்சு பகலாச்சு அப்படின்னா
அப்ப ஏதோ ஒன்று போறது ஏதோ ஒன்று வருது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்பெருமானை அனுபவிப்பதற்கான காலம் ஒண்ணு வந்தது அப்படின்னு நினைச்சிருக்கா. அவன் தேசிகன் தரிக்கிறார், பகல் ஆச்சுன்னா பகலுக்கு எம்பெருமான் பகல்லே எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு அதை நினைச்சு சந்தோஷப்படுறான். ராத்திரி ஆச்சுன்னா ராத்திரியிலே பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான பாக்கியம் வந்துட்டே, இப்போ ராத்திரி ஆச்சுன்னா சாயமாச்சுன்னா சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்கப்புறம் ராத்திரியிலே யோகம் பண்ணணும், இந்த மாதிரி ராத்திரி கைங்கரியம் சொல்லி இருக்கும் இல்லையோ, அதுக்கு அதுக்கு அவன ஒரு காலம் அப்படின்னு வந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவான். இந்த மாதிரி சுவாமி தேசிய நடக்கா சாதிப்பான். இந்த மாதிரி மகான்கள்லாம் என்ன பண்ணுவான், பகல் ராத்திரி அப்படின்னு வந்ததுன்னா அவளுக்கு அதனால எந்த குறவும் இல்லை. ஏன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அனுஷ்டானங்கள் இருந்துருக்கு, அந்தந்த காலத்துல பெருமாளை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு இருந்து. அந்த மாதிரி மற்ற பேருக்கெல்லாம் அப்படி இல்லை, அந்த மாதிரி இவள் என்ன பண்றோன்னு கேட்டா எல்லாத்துக்குமே அல்லும் நண்பகலும் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நல்ல காலமாக ஆக்கி கொண்டு இருக்கிறவளா அப்படின்னாலே அல்லு நண்பகலும் நெடுமால் என்று அழைத்து அப்படின்னு எப்பொழுதே நெடுமால் நெடுமால் அப்படின்னு சொல்லின்ற காலம். மல்குநீர் கண்ணொடு மையலுற்ற மனத்தனலாய், கண்களிலே எப்பவுமே நீர் மல்கி இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். அப்புறம் வந்து மனசிலே எப்பவுமே மையல் அப்படின்னா மோகம், எம்பெருமானிடம் தீராத காதல் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட மனத்தனலாய் நெடுமால் என்று அழைத்து, பெருமாள்னு சொல்ற மாதிரி நெடுமால் சொல்றார், தீர்க்கமான வியாமோகமுடையவனேன்னு அர்த்தம். அடியாரர்களிடம் அளவில்லாத ஆசையை கொண்டவனே அப்படின்னு அதையும் கூறிக்கொண்டிருக்கிறார். இனி போய் ஏன் கண்ணுல ஜலம் இருக்கு அப்படின்னா, எம்பெருமானை கண்டு சம்ஸ்லேஷிக்காக கிருத்தமான அருவந்த காலமெல்லாம் அவனோடு சம்ஸ்லேஷிக்க பெறாமையாலே கண்ண நீர் மல்கி நெடுமால் நெடுமால் என்று அழைத்து அப்படின்னு. அந்த காலம் அதுக்காக தான் இருக்கு, பகல் இரவுன்னு பெருமாள் ரெண்டு வச்சிருக்கிறது இதுக்காகத்தான். பலவிதமாக எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு விஷயம் தெரியுமா இல்லையோ, சீதைங்கன்றதுக்கு போனா பகல் இரவுங்கிறது கிடையாது, அங்க பகல் மட்டும்தான், இரவுங்கிறதே கிடையாது. அந்த சக்கர திவா கைவாசிய பவதி அப்படின்னு சொல்றா, ராத்திரின்னு ஒண்ணு சீதைங்கன்ற உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க நமக்கு தான் அப்படி கிடையாது, இங்க வந்து பலவிதமாக எம்பெருமானை அனுபவிக்கிறவங்க சீதைங்கன்றதுக்கு அதையே வேற, அங்க இருந்தா கூட அந்த அனுபவத்துக்கு ஒரு குறவும் இருக்காது. ஆனால் இங்கே பலவிதமாக அந்தந்த காலத்துல ஏற்ற மாதிரி அனுபவிக்கட்டும். ஆம் தேசியம் என்ன சொல்றாருன்னா, எந்தெந்த புஷ்பம் எந்தெந்த சமயத்துல பூக்குமோ அதை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். சில புஷ்பங்கள்லாம் வசந்த ரிதுவில் பூக்கும், சில புஷ்பங்கள்லாம் அப்படி கணக்கு உண்டு. அதே மாதிரி சில புஷ்பங்கள் பகல்ல பூக்கும், சில புஷ்பங்கள் ராத்திரியில பூக்கும், அந்த மாதிரி கணக்குலாம் உண்டு. அப்போ எந்தெந்த புஷ்பம் எப்பப்போ பூக்கும், எந்தெந்த பாய் காய் கனி கனிகள்லாம் எப்பப்போ நமக்கு கிடைக்கும், அந்தந்த சமயத்தில் எம்பெருமானை நாம் வந்து அதை சமர்ப்பிப்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா, இது காலம் நமக்கு பண்ண பெரிய அனுகூலம். இது இது மாம்பழ காலம், மாம்பழ சீசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. ஒரு மாம்பழ சீசன் வரும்போது அப்போ முதல் முதல்ல மாம்பழத்தை வாங்கி பெருமாளுக்கு தான் சாப்பிட்டுக்கணும், இல்லாமல் சாப்பிடக்கூடாதான், அது ஒரு சாஸ்தனம் இருக்கு உள்ளுக்குள்ள. இல்லாமல் சாப்பிடக்கூடாது, முதல் முதல் மாம்பழத்தை நாம் சாப்பிடக்கூடாது, முதல்ல முதல் பழம் பெருமாளுக்கு அப்படின்னு வைக்கான். இது வந்து வைதிகமான ஒரு பிரக்கிரியா. அதாவது என்ன கேட்டால் ஆக்ரயணம்னு ஒன்று உண்டு, அது என்ன கேட்டால் அரிசி வந்து நிலத்திலேருந்து அரிசி வந்த உடனே அதில் முதல்ல அந்த அரிசியை எடுத்து, அதாவது நெல் வரும், அந்த நெல் எடுத்து அதை குத்தி அரிசி எடுத்து அதை முத முதல்ல பெருமாளுக்கு ஒரு அனுஷ்டானம் ஒன்று கொண்டு அதுக்கு ஆக்ரயணம் அப்படின்ற ஆக்ரயண ஸ்தாலி பாக்கம் ஆக்ரயண இஷ்டி இந்த மாதிரிலாம் நிறையா உண்டு. ஆனால் முதல் அரிசி அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு, இது நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்றி வச்சது மாத்திரம் இல்லை, சூத்திரத்தில் சொல்லிருக்கிற விஷயங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆபஸ்தம்பர் சூத்திரத்தில் சொல்லிருக்கார் ஆக்ரயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமாயணத்திலாம் கூட இதை பற்றி நிறையா வந்திருக்கு, மகரிஷிகள்லாம் ஆக்ரயணம் பண்ணார்கள் அப்படின்லாம் ஒரு புது நெல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கர்மாக ஹோமம் பண்ணணும் எம்பெருமானுக்காக அப்படின்னு. அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் என்ன பண்ணுறான்னா, இந்த அரிசின்னு மாத்திரம் இல்லை, எந்த பழமானாலும் சரி, எந்த காயானாலும் சரி, எந்த புஷ்பமானாலும் சரி, முதல்ல வருதா அது பெருமாளுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கணும், அதுதான் நியாயமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவார்கள்னு கேட்டால், அதற்கான காலம் வரும்போது அதுவே ஒரு சந்தோஷம், நல்ல காலம் வந்துட்டு என்பதாக, ஏன்னா பெருமாளுக்கு ஒரு புதுசாக அவனை சமர்ப்பிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நாயகி இவள். அதனால் அல்லுநன் தகவலும் நெடுமால் என்று அழைத்து, இனி போய் இங்கிருந்து போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே, ஒல்கி ஒல்கி நடந்து அவனுக்கு என்ன ஒரு குறவு இல்லாமல் செல்வம் மல்கி இருக்கான், ஆச்சரியமான ஐஸ்வர்யத்தோடு கூட விராட்டியோடு கூட தான், நிறைய உத்தியானங்கள்லாம் இருக்கு, ஒரு குறவும் இல்லை, பக்தர் பாகவதை சகன்னு சொல்ற மாதிரி இங்கேயும் எல்லாம் இருக்கான். அவனுக்கு செல்வம் குறவா இருந்தா அவனே தானே வருவான்,
அந்த செல்வத்துல இருக்கப்படியால் தான் அவன் வரல, நான் அவனை தேடி போக வேண்டியிருக்கு என்பதாக நாயகி நினைக்கிறாளாம். இல்லட்டா எம்பெருவான் தானே வருவானே அங்கு பச்சனி மாட மதிலரங்கர் வாமரனார்னு நாச்சியார் சொல்ற மாதிரி, அவன் ஆச்சரியமான ஒரு குறவு இல்லாமல் மச்சனி மாடத்தோடு கூட எம்பெருவான் இருக்கான். அதனால அந்த திருக்கோளூருக்கு நாம் போகணும் கிளம்புறாள். ஒல்கி ஒல்கி நடந்து தன்னுடைய விரக விசனத்தாலும் சௌகுமாரியத்தாலும் அதிமாத்திரம் அவசன்னையாய் பரிம்லானையாய் கொண்டு செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே நடந்து போய் புகும்படியே காணப்பெற்றேன் என்கிறாள். ஏன் ரொம்ப விவா நடக்கிறாங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்றார். தன்னுடைய விரக விசனத்தாலும் சௌகுமாரியத்தாலும் அப்படின்னு தீரமே மிருதுவானது திடுதுன்னு அதுல நடக்கிறதெல்லாம் தெரியாது பாவம். அவள் இளமான் இளங்குடின்னு இருக்கிறவள். அது மாத்திரமானாலும் எம்பெருமானை பிரிந்த விரக கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னால அவளால வேகமா நடக்க முடியாம மெதுவாக நடந்து நடந்து ஒழுகி ஒழுகி நடந்து எங்கனே புகுங்குள் உசிந்தே எப்படியோ அவள் துவண்டு போவாளே, இன்னும் அவனை காணாத துக்கத்தாலே இன்னும் துவண்டு போவாளே, அதை நான் பார்க்கவில்லை. அந்த ஐஸ்வர்ய கர்வத்தாலே இவளுக்கு எதிரே வராதே அவன் கண் வளர்ந்து கொண்டு இருக்கிறமா இருக்கிற இடம் திருக்கோளும்னு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார். ஐஸ்வர்ய கர்வம் ஒன்றாகில் இவளுக்கு எதிரே வந்து அனைத்து ஆஸ்வாசம் பண்ணானோ என்று கருத்து அப்படிங்கிறார். செல்வம் மல்கி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்ல எல்லாம் ஐஸ்வர்யத்தில் இருக்கு அப்படின்னா வரமா இல்லட்டா வந்திருப்பானே அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் சமயா போதித சீமான் சுகசுத்தகா என்கிறபடியே சௌந்தர்ய அதிசயமாய் அவன் கண் வளர்ந்துள்ள இடமான இன்னொன்னு வந்து செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோடு அப்படின்னு முதல்ல தான் ஐஸ்வர்யன் அர்த்தம். இன்னொன்னு செல்வம் அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீங்கிறது பல அர்த்தத்தை குறிக்கும். இந்த இடத்துல சௌந்தரிய ஸ்ரீ எடுத்துக்கணும், சௌந்தரிய லட்சுமின்னு சொல்ற மாதிரி. திருக்கோடூர்ல அவன் கிடந்து இருக்கக்கூடிய அழகிற்குள் குலதிசை முடியை வைத்து குலதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி செந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை சீலமாக கண்டு உடலென குறுகுமாலோ என் உலகத்தீரேன் ஸ்ரீரங்கத்தில் சொன்ன மாதிரி திருக்கோடூர்ல கிடந்த திருக்கோலத்துல எம்பெருமான் தேவை சாதிக்கிறான். அப்ப வந்து சின்ன திருமேனி தான் அழகா இருக்கும் எப்பவுமே. அதாவது கிடந்த திருக்கோலமே பெருமாளுடைய கிடந்த திருக்கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா அடியன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள்ல ஸ்ரீரங்கத்துல திருவனந்தபுரத்துல திருவள்ளூர்ல அந்த மாதிரி அப்ப கொடுத்து அங்க பெருமாள் கிடந்த திருக்கோலத்துல பெரிய திருக்கோலத்துல கிடந்துருக்கார். பல ஊர்கள்ல இப்படி எல்லாம் சேவிச்சுருக்க ஒரு சின்ன ஊருக்கு போய் சேவிக்க வேண்டியிருந்தது. சாதாரண ஊர் அது வந்தவாசி தான். அது வந்தவாசி அது திவ்ய தேசம் இல்லை. அங்க ரங்கநாதர் கோயில் அங்க கோயில போய் பெருமாள் சேவிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா ரொம்ப சின்ன திருமேனில ரங்கநாதர் ரங்கநாதர் தான் இருக்கார். சின்ன திருமேனில அவர் பயணிச்சுட்டு இருக்கார். அது ஆச்சரியமான ஒரு சேவை. இப்ப இது வரைக்கும் பெரிய பெருமாளையே சேவிச்சு பழக்கம். இவர் பார்த்தானா சின்னதா ஒரு மனுஷர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியாக அஞ்சதியில ஒருத்தர் வந்து படுத்துன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னா அது எத்தனை ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் கூட சின்ன திருமேனிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் கிடந்திருந்தானே எப்போ பார்த்தாலுமே எங்க பார்த்தாலுமே அது அழகாக சேவை சாதிக்கிறாரா. அதனால தம் ஐயா போதித ஸ்ரீமானு பெருமாள் ஸ்ரீராமன் பயணத்துல இருக்கும்போது தாயார் சீதா பிராட்டியார் சொல்ற வார்த்தை பெருமாள் எத்தனை அழகா சேனத்தின் இருக்கார் ஸ்ரீமான் அப்படின்னு சாதிக்கிறார். சௌந்தரிய ஸ்ரீயோட இருக்கார். தூங்கும் போது கூட அழகா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சுகசுப்தகம் அப்படின்னு அந்த மாதிரியாக எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்திலே அழகாக சேவை சாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அதுவும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் என்பதாக சாதிக்கிறார். அப்படி அவள் எங்கனே புகுங்குள் அப்படின்னு அவள் போய் புகும்படியே நான் அவள் போய் புகக்கூடிய ஒரு வைபவத்தை நான் சேவிக்கவில்லையே என்பதாக தாயால் சொல்லுகிறார் இந்த அர்த்தம். இப்போ இங்க வந்து சுவாமி தேசியனுடைய ஸ்லோகம் பார்க்கணும். பாரம்யாத் பவ்ய பாவாத் ஸ்ரக அபிகித முகைஹி சீசத ஐஸ்வர்ய பூம்னா ஸ்நேகித்வேனாதிரூப்யாத் ஸ்ருத பரவசதா சர்வலோகே சதாத்யைஹி த்ருத்யாதே ராதிஹேதும் முரமதனமத வியாகரத்தம் ஸ்ருதானாம் வேதான் ஆகத்ய பாஷா வபுஷா உததரத் ஸ்ரேயசே தேகினாம் யஹா. சுவாமி நம்மாழ்வர் அருள் செய்தீங்கன்னா ஸ்ரீசதா ஐஸ்வர்ய பூம்னா அப்படின்னு ரெண்டு மூணு பாட்டை சேர்த்து வச்சு சொல்றேன். எம்பெருமான் ஸ்ரீசன் அப்படின்னா சேஃபதி அப்படின்னு அப்புறம் ஐஸ்வர்யம் அது ரெண்டு இருக்கு. இதுதான் இத்தனை நாளே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி பாசுரங்கள்லாம் பார்த்தான்னா திருமால் அப்படின்னு பல பாசுரங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்கோம். மேவி நைந்து நைந்து விளையாடருளால் என் திரு தேவி போய் இனி தன் திருமால் திருக்கோளூரில் அப்படின்னு இந்த இடத்துல திருமால் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு முன் பாசுரத்துலயும் திருமால்
மூணாவது பாசத்திலே யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியடும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா ஐஸ்வர்யத்தை சொல்றாரு. அது நாலாவது பாசுரத்தை செல்வம் மல்கே அவன் கிடந்த திருக்கோளூர்கே அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாம இப்ப பார்த்த பாசுரத்திலே செல்வம் மல்கே அவன் கிடந்த திருக்கோளூர்கே அப்படின்னார். இதுக்கு முன் பாசுரத்துல சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்து கூவியல் பொயிலும் தடமும் அவன் கோவிலும் கண்டு ஆச்சரியமான தோட்டங்கள் குளங்கள் அவனுடைய கோயில் அப்படின்னு அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் சொல்ற. அதனால இந்த பாசனங்கள்லாம் மொத்தமா பார்த்தானா சுருக்கமா ரெண்டு விஷயம் சொல்ற சுவாமி தேசிகன். ரொம்ப நிறைய சொல்ற சுருக்கமா ரெண்டே விஷயம், ஒண்ணு ஸ்ரீயப்பதி திருமால், ரெண்டாவது நல்ல ஐஸ்வர்யம் செல்வம் மல்கி இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு இந்த ரெண்டையும் சொல்ற. ஸ்ரீசத் ஐஸ்வர்ய பூம்னா ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிற அப்படின்னாலையும் ஸ்ரீசனாக ஸ்ரீயப்பதியாக இருக்கிற அப்படின்னாலையும் இதை ரெண்டையும் ஏன் சேர்த்து ஒரே பதத்தில் சொல்ற? இப்படி தனித்தனியா ஒண்ணு ஒன்னா சொல்றதுதான வழக்கம், ஏன் ஒரே பதத்தில் சொன்னார் அப்படின்னா விராட்டியோடு கூட இருக்கிறபடினாலே பல ஐஸ்வர்யத்தோடு ஐஸ்வர்யத்தை பெற்றவன் என்பதாக ஒரு அர்த்தம் ஒன்று உள்ள கிடைக்கும். விராட்டியோடு கூட இருக்கிறதே பெரிய ஐஸ்வர்யம். அதான் சாஸ்திரத்தை அங்கே வியாக்கியானத்தில் இருக்காரு, அங்கே ஸ்ரீயப்பதித்தத்வாலும் அத்தால் உண்டான ஐஸ்வர்ய சமிருத்தியாலும் விராட்டியோடே பொருந்தி இருக்கையாலே நித்திய வசந்தமாக செல்லுகிற தருவாட்டிகா தடாகாதி ரம்யதையாலும் தத்தம் ஸ்வேஷத்தாலே புதுக்கணித்த திருக்கண்கள் முதலான திவ்ய அவயவ சோபையாலும் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா அந்த பாசத்திலே நாம் பார்த்தோம் இல்லையா, இத்திரையோ பூவியல் தொழில் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் அப்படின்னு சொன்னவன் இதெல்லாம் பிராட்டியோட பெருமாள் இருக்கிறபடினால அந்த பிராட்டியுடைய சம்பந்தத்தினால்தான் அந்த தோட்டமே ஆச்சரியமா வசந்தமா இருக்கான் பெருமாளுக்கு. ஆச்சரியம் தோட்டம் ஆச்சரியமான தோட்டமா இருக்கிறதுக்கு காரணம் பிராட்டி அங்கே இருக்கிறபடினாலே என்பதாக சொல்ற. அந்த இடமெல்லாம் நன்னா பெருமாளுக்கு ஆச்சரியமா லீலா விபூதியா இருக்கிறதுக்கு காரணம் பிராட்டி வந்து போக விபூதியாக இருக்கிறதுக்கு காரணம் பிராட்டி வந்து இருக்கிறபடினாலே அப்படின்னு சாதிக்கிறேன். தனக்கு பிடித்த மனைவியா இருந்தால் ஆச்சரியமா வீடு கட்டுவான் இல்லையா, அந்த மாதிரியாக பெருமாள் இந்த திருக்கோளூரை தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் வந்து எம்பெருமானுடைய திரு அழகில் சொல்ற இல்லையா, திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு அப்படின்னு, என்றுதான் பெருமாள் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு அப்படின்னு, அந்த திருக்கண் செவ்வாய் அதெல்லாம் கூட பிராட்டியோட சேர்ந்து இருக்கப்படினாலே மலர்ந்த கண்கள், பிராட்டியுடைய சேர்ந்து இருக்கப்படினாலே மலர்ந்த திரு உதடுகள் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் பிள்ளாரும் சாதிச்சிருக்கேன். அதனால நாய்க்கு என்ன நினைக்கிறான்னா நம்ம மாதிரி இல்ல பெருமாள், அவனுக்கு என்ன பிராட்டியோட சேர்ந்து ஆனந்தமாக இருந்துருக்கான், அவனுடைய கண்ணை பார்த்தா அந்த ஆனந்தம் தெரியுது என்பதாக சொல்லுகிறேன். அதனால இது ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம்ங்கிறதுக்காக சீச தைஸ்வரிய பூம்னா அப்படின்னு சாதிக்கிற. அப்படிப்பட்ட எம்பெருமானவன் தன்னை பிரிந்த காலத்திலையும் தைரியம் முதலான பெயர்லையும் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்கே வந்து இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாரானவர் சாதிக்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரமாக சொல்றார். திருத்தியாதேகே ஆதிஹேதும் உரமசனம் அக வியாபரத்து அப்படின்னு, தைரியத்துக்கான ஆதிஹேதுவாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. ஆசிரியர்களுக்கு விஸ்லேஷ சமயத்தில் அப்பவாத பீதி இல்லாதபடி தைரியாதிகளை உண்டாக்கி தருவோன் எம்பெருமான் அப்படிங்கிறது இதனுடைய சார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.